மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரீடம் அப்படின்றத பற்றி. ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து இந்த அந்தமானில் இருக்கோம், அந்தமான்லேருந்து இந்த ஃப்ரீடம்ன்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம் அப்படின்றக்காக தான். அந்த செல்லுலார் ஜெயில் அப்படின்றது அந்தமானில் ரொம்ப ஃபேமஸ். அந்த செல்லுலார் ஜெயில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுற்றி கடல், அந்த கடலுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செல்லுலார் ஜெயில் வந்து அமைச்சிருப்பாங்க. அந்த செல்லுலார் ஜெயிலேருந்து நீங்கள் தப்பிச்சிங்க அப்படின்னாலும் அந்த கடலுக்குள்ளே தான் அந்த கைதி இறப்பாங்க. அப்போ அந்த செல்லுலார் ஜெயில் எப்போ வந்துச்சு அப்படின்னா, அந்த பிரிட்டிஷ் காலத்தில் வந்துச்சு. இப்போ அந்த இடத்துல யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா, அந்த ஃப்ரீடம்காக ஃபைட் பண்ணாங்க, ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இருந்தாங்க. இப்போ அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எதற்காக ஃபைட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுலேயே இருக்குது ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ இந்த ஃப்ரீடத்துக்காக தான் இந்த உலக வாழ்க்கையே இயங்கிட்டிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, மனிதன் வாழக்கூடியதற்கு இரண்டு விஷயம் என்ன தேவை அப்படின்னா, ஒன்று உணவு, இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுதந்திரம் அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ அந்த லவ் பேர்ட்ஸை பிடிச்சி அடைக்காதீங்க அப்படின்னா அது ஒரு சுதந்திரமாக பறக்கணும்னு ஆசைப்படுது. இப்போ எல்லாத்துக்கு பின்னாடி இந்த சுதந்திரம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. நான் நல்லா சொல்லி வராது, நல்லா கவனித்து பாருங்கள், புரியும். இப்போ அந்த கணவன் மனைவி பிரச்சனைக்குள்ளேயும் எது ஃபஸ்ட்டு அடிப்படையாக ஒரு பிரச்சனையாக அமையுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அந்த ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு விஷயந்தான். எனக்கு அவர் வந்து அந்தளவுக்கு இடம் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி மனைவியும், என்னை வந்து எங்கே போனாலும் சும்மா தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்குது, என்னை வந்து சுதந்திரமாக இருக்கவே விட மாட்டுது இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கணவனும் சொல்லி அதிக பேர் நம்ம பார்த்துருப்போம். அதிகமான பிரச்சனை இந்த ஃப்ரீடம் அப்படின்ற ஒன்றுல தான் ஆரம்பிக்குது. அதே மாதிரி இந்த ஸ்பிரிச்சுவல் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. ஸ்பிரிச்சுவல்ன்ட்டு ஒன்று விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் நல்லா அவங்க போக்கில் போக ஆரம்பிக்கும் போது நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. என்ன காரணம்ன்ட்டு நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா புரியும், ஃப்ரீடம் அப்படின்னு ஒன்று அங்கே வந்துடும். ஏன்னா யார் என்ன நினைப்பாங்க அப்படின்ற அந்த கவலையை அவங்க தூக்கி எறிய ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ யார் என்ன நினைப்பாங்க அப்படின்ற கவலையை தூக்கி எறிய ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அங்கே பிறந்துடுது. ஆல்ரெடி இருக்கிற விஷயந்தான், அதை நம்ம போட்டு மறைச்சி வச்சுருக்கோம். அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதை போட்டு மறைச்சி வச்சுருக்கோம். அப்போ அதை தூக்கி எரிஞ்ச உடனே சந்தோஷமான ஒரு ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கான காரணமும் அந்த ஃப்ரீடம் தான். அதே மாதிரி இப்போ எங்கேயாவது நீங்கள் வெளியே போகிறீங்க ஒரு இடத்துக்கு அப்படின்னா, திரும்பவும் எப்படா வீடு போய் சேருவோம்னு சொல்லியிருக்கோம். அப்போ அந்த வீடு போய் சேரும்போது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. ஏன் அப்படின்னு நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். மற்ற இடத்துல நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நீங்கள் பண்ண முடியாது, உங்களோட ஃப்ரீடமில் முழுமையாக இருக்க முடியாது. நீங்கள் வீட்டுக்குள்ளே எப்போ போகிறீங்களோ உங்களோட ஃப்ரீடம் கேட்டார் போல் நீங்கள் அந்த வீட்டில் இருப்பீங்க. அதனால தான் வந்து எங்கே போனாலும் திரும்ப வீட்டுக்கு போகும்போது அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இந்த லாக்டவுன் டைமில் வந்து பல பேர் வந்து ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணீங்க. என்னென்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரீடம் தான், வெளியே போயிட்டு வரலாம், எங்கே வேணால் போயிட்டு வரலாம், வெளியே சுற்றலாம், நீங்கள் கிரிக்கெட் விளாடலாம், ஞாயிற்றுக்கிழமை வேணால், அதாவது சண்டே ஆச்சுன்னா நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், சாப்பிடலாம், வெளியே போகலாம், என்ன வேணால் அரட்டை அடிக்கலாம், சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு இருந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எங்கேயுமே போகக்கூடாது, நீங்கள் வீட்டுக்குள்ளே மட்டும்தான் இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 144 தடை உத்தரவு போடும்போது உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமாச்சு. நல்லா யோசிச்சு பாருங்கள். ஐயோ வெளியே போக முடியலையே, இங்கேருந்து பக்கத்து ஊருக்கு போனனாலும் பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் போனனாலும் ஒரு இ பாஸ்ன்னு ஒன்று கேட்குறாங்களே, நான் பாட்டுக்கு போயிட்டு வர முடியல ஃப்ரீயாக அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேருக்கு கோபம் வந்துச்சு. அப்போ அங்கேயும் நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள், அந்த ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு விஷயந்தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆப்கானிஸ்தான் வந்து இப்போ ஏன் போராடிட்டு இருக்கிறாங்க, அந்த தாலிபானுக்கு எதிராக ஏன் போராடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட அந்த கட்டமைப்பு, அவங்களோட சில அந்த சட்டத்திட்டங்களுக்கு எங்களால் வாழ முடியாது, எங்களுக்கான ஃப்ரீடம் என்பது குறையுது, அப்போ எங்களுக்கான ஃப்ரீடம் என்பது அங்கே இல்லை, அப்போ இதுக்குள்ளெல்லாம் எங்களால் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறாங்க. பட் அது வேறு ஒரு கான்செப்ட். அப்போ நீங்கள் எல்லாத்துக்கு பின்னாடியும் பாருங்கள், அந்த ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் எந்த இடத்துல ஒரு மனிதன் அவனோட சுதந்திரத்தை, அவனோட ஃப்ரீடத்தை இழக்கிறானோ அந்த இடத்துல அவனுக்கு வந்து பிரச்சனை என்பது கொடுக்கப்படுதுன்னா என்ன, அவனுக்குள்ளேயே அவன் நினச்சிக்க ஆரம்பிக்கிறான், பிரச்சனைகள் அவனுக்குள்ளேயே தோன்ற ஆரம்பிக்குது. அப்போது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கான ஃப்ரீடம் என்பது நிச்சயம் நீங்கள் கொடுத்தே ஆகணும். கணவன்னா மனைவிக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும், மனைவினா கணவனுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும். அதே மாதிரி ஆஃபீஸில் யாராவது உங்கள் கூட ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு ஃப்ரீடம்னு ஒன்று இருக்குது, அதை நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கணும். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறீங்க அப்படின்னா, அந்த கம்பெனியில் உங்களோட எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. அதாவது நான் ப்ரோட்டோக்காலை தாண்டி நான் சொல்லலை, சில இடங்களில் உங்களால் அந்த சுதந்திரம் என்பது கொடுக்க முடியும், அந்த மாதிரி இடங்களில் கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ அவங்களுக்கு அந்த ஃப்ரீடம் கொடுக்கும்போது அவங்க அவ்வளோ சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க, உங்கள் கூட அவ்வளோ அழகாக இருந்து அவங்களோட கம்பெனி வழி நடத்தி செல்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு, நிச்சயமாக அந்த விஷயங்கள் ஏற்படும். அதே மாதிரி இந்த கணவன் மனைவிக்குள்ளேயும் அப்போ நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னா, உனக்கு என்ன தேவையோ அதை நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவுண்ட்ரின்னு ஒன்று இருக்குது, அந்த பவுண்ட்ரி நல்லா தெரியணும். அதுக்காக ஃப்ரீடம் கொடுக்குறாங்கன்றதுக்காக மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, அந்த பவுண்ட்ரின்றது உங்களுக்கு தெரியணும். அந்த பவுண்ட்ரிக்குள்ளே நீங்கள் உங்களோட ஃப்ரீடம் என்னவோ அதை நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் அனுபவிச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனைகள் என்பது நிச்சயமாக வரவே வராது. அவங்களுக்கு தேவை அந்த சந்தோஷம்ன்ற ஒன்று.
அப்போ அதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அந்த பிரச்சனைன்றது வராது. ஸோ எல்லா இடத்துலையுமே என்ன இருக்குது அப்படின்னா அந்த ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்குங்க. மற்றவர்களுக்கு எப்போ ஃப்ரீடமை நீங்கள் கட் பண்ணுறீங்களோ அப்போது அவங்க உங்கள் மேலே கோபத்தை கண்டிப்பாக காட்ட ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தை தெரிஞ்சுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.